भगवान श्री योगी राम सुरत कुमार की सर्वं योगी राम सुरत कुमार अर्पणमस्तु। இன்றைய காலை பொழுது மிகவும் பிரைட்டாக இருக்கிறது. சூரிய பகவான் காலையிலிருந்தே தன்னுடைய அருளை மிக சிறப்பாக செய்ய ஆரம்பித்து விட்டார். நமக்கெல்லாம் மீண்டும் ஒருமுறை பகவானுடைய சக்தி வாய்ந்த இந்த திருநாமத்தை எல்லோருமாக சேர்ந்து சன்னதியில் சொல்லும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் பகவான் இப்பொழுது கிட்டத்தட்ட 3.5 மாதமாக அவரவர்கள் வீட்டுக்குள் நுழைந்து நின்று கொண்டிருக்கிறார். அவரவர்கள் வீடே சன்னதியாக ஆகிவிட்டது. எங்கெங்கு இருந்தெல்லாம் எங்களோடு சேர்ந்து இந்த நாமத்தை சொல்கிறீர்களோ அங்கேயெல்லாம் பகவானுடைய சன்னதி இருக்கிறது. லிட்ரலாக பகவான் முன்னாடியே சொல்லியிருக்கிறார், எங்கு இந்த பிச்சைக்காரனை பற்றி இருவர் பேசிக்கொள்கிறார்களோ, எங்கே இருவர் சேர்ந்து நாமம் சொல்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த பிச்சைக்காரனுடைய ஆசிரமம் இருக்கிறது என்று சொன்னார். இருவர் என்பதுதான், இல்லை என்றால் எங்கெல்லாம் நாமம் சொல்கிறோமோ அங்கே நம்முடைய உள்ளத்தில் அவருடைய சன்னதி இருக்கிறது, அவருடைய கோயில் இருக்கிறது. மறுபடியும் அவருடைய லீலா சமுத்திரத்திலிருந்து 2 துளிகள் பார்ப்போம். பலவிதமான பக்தர்கள் பல சூழ்நிலைகளில் பல கோரிக்கைகளோடு பகவானை அண்டியிருக்கின்றனர். ஒவ்வொருவருக்கும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றப்பாறு பகவான் அவர்களை காப்பாற்றுவதிலோ வழிகாட்டுதலிலோ பாதுகாப்பு அளிப்பதிலோ தன்னுடைய லீலைகளை செய்து வந்திருக்கிறார். மிகவும் வியப்பாக இருக்கிறது. இருப்பது ஒரு கடவுள்தான், அவர்தான் எல்லா ரூபங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா நாமங்களையும் தரித்து கொண்டு அனைவருடைய ரோல் என்று சொல்வார்களே, அனைவருடைய பாத்திரங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். இதை மிக தெளிவாக பகவான் ஒரு பக்தரிடம் சொல்லிய விதத்தை பார்ப்போம். நம்முடைய வாயிலிருந்து வருவது ஒன்று, புத்தகத்தில் படித்து தெரிந்து கொள்வது ஒன்று, பகவானுடைய வாயிலிருந்து அது வரும்பொழுது அது முற்றிலும் வேறுவிதமாக இருக்கிறது. திரு ஸ்ரீனிவாசன் சென்னையிலிருந்து அவருடைய குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார், வாழ்ந்து வருகிறார் இப்பொழுதும். அவர் பகவானை பற்றி கேள்விப்பட்டு பகவானிடம் வந்த பிறகு மிகவும் அவரால் ஈர்க்கப்பெற்றார். அடிக்கடி பகவானை சென்று பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் அதிகரித்தது. அவரை தன்னுடைய குருவாக மனதில் வைத்து கொண்டார். பிறகு அவர் சில வேண்டாத பழக்கங்களையெல்லாம் வைத்திருந்தார் அதற்கு முன்பு, ஆனால் பகவானை பார்த்த பிறகு அதையெல்லாம் விட்டுவிட்டார். அப்படி ஒரு மாற்றம் அவருக்குள் நிகழ்ந்திருந்தது, அப்படி ஒரு ஈர்ப்பு பகவானிடம் இருந்தது. அவர் திருவண்ணாமலை போகிறேன் என்று தன் மனைவியிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார். அவருடைய மனைவிக்கு ஒரே எரிச்சல், முன்பெல்லாம் உங்களுடைய
பணத்தை வேறு விதமாக செலவழித்துக் கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது திருவண்ணாமலைக்கு செல்கிறேன் என்று அதில் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். குடும்பத்திற்கு பணம் வர வேண்டாமா என்று அவளுக்கே உரிய கேள்விகள் அல்லவா? எல்லா வித மனைவிமார்களுக்கும் இந்த கேள்விகள்லாம் உண்டு. அப்படி அவர் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னுடைய குரு இதோ இருக்கிறார் என்று பகவானுடைய படத்தை காண்பித்து அவரிடம் கேள் என்று சொல்லிவிட்டு சென்றுவிடுகிறார். உடனே அவள், ஓ அவர் சொல்வாரா பதில் என்று சற்று கேலியாக சொல்லி விடுவிட என்று ஒரு பேப்பரை எடுத்து அதில் எழுதி வைக்கிறார். ஏதோ ஒன்று எழுதி வைத்து அவருடைய பகவானுடைய படத்தின் முன்பு வைத்து விட்டார். இவர் திருவண்ணாமலைக்கு வருகிறார். பகவானுடைய சன்னதி தெரு வீட்டுக்கு வந்து இவரை உள்ளே விடுகிறார்கள். பகவான் எதிரே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பகவான் நிறைய பேர் வந்து வந்து செல்கிறார்கள். பகவான் அவருடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். இப்படி அங்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இவருக்கு திடும் என்று ஒரு சந்தேகம் வருகிறது. மனம் அல்லவா, மனத்தில் எந்த விதமான எண்ணங்கள் எப்பொழுது கிளம்பும், எப்படி எப்படி கிளம்பும் என்று சொல்லவே முடியாது. எதை வேண்டுமானாலும் நம்பலாம். நம்முடைய மனத்தையே நமக்கு நம்புவதற்கு கஷ்டம், மற்றவர்களுடைய மனத்தை எப்படி நம்புவதற்கு? The mind is a trickster. நம்மை எளிதில் ஏமாற்றிவிடும். அவர் மனதில் கடவுள் என்பவர் இருக்கிறாரா? அவர் இருக்கிறார் என்றால் அவரை நோக்கி நம் வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்ளலாம். அப்படி அவர் இல்லை என்றால் நம்முடைய இஷ்டம் போல் வாழ்ந்து எப்பொழுது முடிவு நேர்கிறதோ அதை ஏற்கொள்ளலாம் என்றெல்லாம் நினைக்கிறார். அந்த சமயம் இன்னொரு பக்தர் வருகிறார் உள்ளே. அவர் பகவான் முன்னாடி ஊதுபத்தி ஏற்றி காண்பிக்கிறார், பிறகு சூடம் ஏற்றி காண்பிக்கிறார். தன்னுடைய வழிபாட்டையே பகவான் முன்பு நடத்துகிறார். இதையெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உடனே அவருக்கு தெரிந்து விட்டது, பகவான் தெய்வம் இருக்கிறது என்று இதன் மூலம் குறிப்பிடுகிறார் என்று. அந்த சமயம் அது முடிந்தவுடன் பகவான் சட்டென்று உள்ளே சென்றார். ஒரு புஸ்தகத்தை எடுத்து வந்தார். அங்கிருந்த ஸ்ரீதர் என்ற பக்தரிடம் அதை கொடுத்து ஏதாவது ஒரு பக்கத்தை பிரித்து படிக்கலாம் என்று சொல்கிறார். அவர் படிக்கும் அந்த பக்கத்தில் என்ன வருகிறது என்றால், முதலில் கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்பதை நம்பு. அப்படி நீ நம்பத் தொடங்கினால்தான் அந்த கடவுள் உனக்கு ஏற்ற ஒரு உருவத்திலும் நாமத்தோடு உன்னிடம் வருவார். உனக்கு வேண்டியதை அவர் செய்து கொடுப்பார், உன்னை உயர்நிலைக்கு எடுத்துச் செல்வார் என்று இருந்தது. உடனே இவருக்கு புரிந்துவிட்டது, பகவான் தான் தன்னுடைய கேள்விக்கு மிக அழகாக பதில் சொல்கிறார் என்று. அதன் பிறகு பகவான் அவரிடம் ஒரு கல்கண்டை கொடுத்து நீங்கள் போகலாம் என்று சொல்கிறார். அவர் அந்த கிரில் கேட் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த கம்பி கதவை கிட்டே போகும் பொழுது பகவான் ஒரு நிமிடம் அவரை கூப்பிட்டு, மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், நீங்கள் இப்படி மீண்டும் மீண்டும் வருவதற்கு தேவையில்லை என்று கூறிவிடுகிறார். There is no need for you to come again and again என்று சொல்லிவிட்டாராம். இவருக்கு அதன் பிறகு ரொம்ப வருத்தமாகி விடுகிறது. பகவான் எத்தனை அழகாக கடவுள் இருக்கிறார் என்று சொன்னார். பகவான் முன்னாடியே தூப தீபங்கள் எல்லாம் காண்பித்தார்கள். இத்தனையும் தனக்கு தந்துவிட்டு கடைசியில் நீ வரவேண்டாம் என்று பகவான் சொல்லிவிட்டாரே என்று இவருக்கு ஒரே வேதனை. அழுது கொண்டே வருகிறார். வீட்டுக்கு வரும்பொழுது, வீட்டுக்கு வந்தவுடன் அவர் மனைவி, ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் அவர் சொல்கிறார், என்னை இது மாதிரி திரும்ப திரும்ப வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அவர் என்று. அப்பொழுது உடனே மனைவி சிரித்து கொண்டே, ஆகா என்னுடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்லிவிட்டார் என்று சொன்னார். நீ என்றே எழுதி வைத்தாய்? உடனே அதை காண்பித்தால், சுவாமி நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள், அவரை அடிக்கடி வரவேண்டாம், இந்த மாதிரி வரவேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று எழுதியிருந்தார். அப்படியே அவருடைய மனைவி எழுதி வைத்ததை அந்த படத்தில் இருக்கும் பகவான் இங்கே நேராகவே அவரிடம் கூறிவிட்டார்.
இன்னொரு முறை விடும் என்று ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பித்தது. அந்த சமயம் அவர்களுக்கு மிகவும் கஷ்டமான நிலைமை. வீட்டில் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாம். சுற்றத்தினர் அனைவரும் அவர்களை அவமானப்படுத்தினார்கள், பலவிதமாக ஏசினார்கள். அவர்கள் யாரிடமும் திரும்ப முடியவில்லை. பல கஷ்டங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளானார்கள். அந்த சமயம் அவருக்கு திடும் என்று ஒரு மரண பயம் ஏற்பட்டது. தாம் இறந்து விடுவோமோ இறந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் அவரை மிகவும் உலுக்க ஆரம்பித்தது. அப்பொழுது அவர் நினைத்தார், சரி, இந்த பயத்தை நாம் நேரிடையாக சந்திப்போம் என்று படுத்து கொண்டார். தனக்கு மரணம் நேர்வது போல் நினைத்து கொண்டார். அப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் எப்படி எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் நினைத்தார். பிறகு தன்னுடைய மனைவியையும் மரணிப்பது போல் நினைத்து கொண்டார். இது அத்தனையும் கற்பனையாகவே நினைத்து கொண்டார். அதே போல் தன்னுடைய மகளும் இறந்து போவது போல் நினைத்து கொண்டார். அதன் பிறகு தன்னுடைய மகன் இறந்து, சிறிய பையன் மிகவும் அன்பு வைத்திருந்தார் அவனிடம். அவன் இறந்து போவது போல் வரும்பொழுது அந்த கற்பனை அதற்கு மேல் ஓடவில்லை. ஏனென்றால் இவருக்கு பெரிய வேதனை வந்துவிட்டது. அவரை அதால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்படி தன் மகனுக்கு நேரும் என்ற அந்த கருத்தையே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த வேதனை தாங்காமல் அவர் அந்த கற்பனையை விட்டார். ரமணருக்கும் மரண பயம் வந்தது. ஆனால் அந்த மரண பயம் அவரை உள்நோக்கி இழுத்து சென்றது. அவர் தன்னுடைய எண்ண ஓட்டங்களை அடக்கினார். உடலை அசைவற்று நிறுத்தி உள் நோக்கி சென்ற பொழுது தன்னுடைய மூச்சையும் அடக்கி கொண்டார். மூச்சு விடாமல் நின்ற பொழுது அந்த மூச்சையும் தாண்டி என்ன இருக்கிறது என்று உற்று நோக்கினார். அந்த உற்று நோக்கலில் அங்கு என்ன இருந்ததோ அது வெளிப்பட்டது. இவருக்கு வந்த பயம் இவரை மரணத்தை நினைக்க வைத்தது, கற்பனை செய்ய வைத்தது. ஆனால் இது வெளிநோக்கி இருந்தது. மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், மற்றவர்கள் இறந்தால் எப்படி இருக்கும், இப்படி வெளிப்பட்ட சிந்தனையாக இருந்தது. இதன் பிறகு அவருக்கு அந்த பயம் இருந்து கொண்டுதான் இருந்தது. மறுநாளே அவர் திருவண்ணாமலை வந்துவிட்டார். திருவண்ணாமலைக்கு தன்னுடைய மனைவி இரண்டு குழந்தைகளையும் அழைத்து வந்து விட்டார். என்றால் இந்த கற்பனை அவரை மிகவும் உலுக்கிவிட்டது. அப்பொழுது பகவான் இவர்கள் குடும்பத்தினரை உள்ளே விட்டு இவரை பார்த்து சொன்னாரா, லாங் லிவ் ஸ்ரீனிவாசன். பிறகு இவருடைய மனைவியை பார்த்து லாங் லிவ் ராஜலட்சுமி என்று சொன்னாரா. அதே போல் அவருடைய இரண்டு குழந்தைகளுடைய பெயரையும் சொல்லி லாங் லிவ் என்று சொன்னாரா. அதன் பிறகு அவர்கள் நாலு பேரையும் வரிசையாக நிற்க வைத்து முன்னே பின்னே நடந்து மறுபடியும் கை தூக்கி ஆசீர்வதித்து, லாங் லிவ் ஆல் தி ஃபோர் ஆஃப் யூ, நீங்கள் நால்வரும் நிரந்தரமாக நீண்ட ஆயுளோடு வாழ்வீர்கள், நீண்ட ஆயுளோடு வாழ்வீர்கள் என்று கை தூக்கி ஆசீர்வதித்தாராம். இவருக்கு ஒரே வியப்பு. நேற்று நடந்தது இவருக்கு எப்படி தெரிந்தது? அதே போல் அன்றைக்கு ராஜலட்சுமி பகவானுடைய போட்டோவின் முன்னாடி எழுதி வைத்ததை அப்படியே இவர் இங்கு என்னிடம் கூறினாரே, இவருக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று ஒரு பெரிய கியூரியாசிட்டி. அதை உடனே பகவானிடமே கேட்டாராம். பகவான் சாதாரணமாக இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லவே மாட்டார். அன்றைக்கு நமக்கெல்லாம் பதில் கிடைக்க வேண்டும், அவருடைய வாயிலிருந்து அந்த பதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ திருவாய் மலர்ந்து அருளினார். அவர் சொன்னார், உன்னுடைய உடலில் உன் முதுகில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு எறும்பு ஊறினால் அதை பார்க்காமலேயே உனக்கு தெரிகிறது அல்லவா? இந்த பிச்சைக்காரனுக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இவனுடைய உடம்பு தான் என்று கூறினாராம். எப்பேற்பட்டவர் அவர், தான் யார் என்பதை எவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த காஸ்மாஸ் என்பது இந்த பிரம்மாண்டம், தி யூனிவர்ஸ், இந்த அண்ட பிரம்மாண்டங்கள் அனைத்தும் சேர்ந்தது அவருடைய உடல். இந்த உடலில் முழுவதும் உணர்வு இருக்கிறது, ஒரே உணர்வு, நான் என்று உணர்வு.
ஆனால் அண்ட பிரம்மாண்டங்களாக இருக்கும் பொழுது வரக்கூடிய அந்த நான் ஈஸ்வரனுடைய நான். அவருக்கு தெரியாதது இருக்க முடியாது. எங்கு என்ன நடந்தாலும் அந்த உணர்வில் அவருக்கு உடனே பளிச்சிட்டு விடும், அவருக்கு உடனே தெரிந்துவிடும். அதை இத்தனை அழகாக பகவான் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் பகவான் நம் எல்லோர் உள்ளும் இருக்கிறார். இந்த உடம்புக்கு ஒரு உயிர் இருக்கிறது, இந்த உயிருக்கு ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உயிர்தான் பகவான். அந்த பகவான் நமக்குள்ளே இருப்பதனால் நம்முடைய ஹிருதயத்தில், இந்த ஹிருதயம் நம்முடைய பௌதீக ஹிருதயம் அல்ல, ஆன்மீக ஹிருதயம் நம்முடைய உடலில் இருக்கிறது. தொண்டை குழியிலிருந்து ஒரு சான் தள்ளி, நம்முடைய நேவலிலிருந்து ஒரு சான் தள்ளி நடுவில் இருக்கிறது என்று உபநிஷதங்கள் சொல்கின்றன. அந்த பகவான் உள்ளே இருப்பதனால்தான் இந்த மூச்சு காற்று இருக்கிறது. இந்த மூச்சு காற்று அவரிடமிருந்து தான் வருகிறது. நாம் ஒரு நிமிடம் மூச்சு விடும்பொழுது யோசித்து பார்த்தால், அதை கூர்ந்து கவனித்தால் தெரியும், அந்த ரெண்டு மூச்சுகளுக்கு நடுவே ஒரு கேப் இருக்கும். அந்த மூச்சு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று நாம் உற்று நோக்கினால், அதை நாம் ஆழ்ந்து ஆழ்ந்து உற்று நோக்கி கொண்டே இருந்தோமானால் அங்கே இருப்பது என்ன என்று புலப்பட ஆரம்பிக்கும். அதைத்தான் என்று ரமணர் தன்னுடைய மரண பயத்தில் செய்தார். மூச்சை அடக்கி அது அந்த மூச்சு இல்லாத போது என்ன மிஞ்சியிருக்கிறது என்று பார்த்தார். நம்முடைய ஒவ்வொருவருடைய மூச்சும் ஒரு மூச்சும் அந்த பகவானிடமிருந்து வருகிறது. இந்த பரம்பொருள் இந்த பரபிரம்மனிடமிருந்து தான் வருகிறது. அவர் தான் இந்த மூச்சை ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த மூச்சு இருப்பதனால்தான் நம்முடைய ஹிருதயம் சுவாசிக்கிறது, நம்முடைய மூளை எண்ணத் தொடங்குகிறது. நம்முடைய எண்ணங்கள், அதனால் உருவான வார்த்தைகள், அதை ஒட்டிய செயல்கள் எல்லாம் இந்த மூச்சு காற்றினால். இந்த மூச்சு காற்றை இயக்குவது யார்? உள்ளே இருக்குமா? பகவான் அல்லவா? அவருடைய கையில் இந்த மூச்சு காற்று, இந்த பொம்மலாட்டம் என்று சொல்வார்கள் அல்லவா, இந்த பொம்மலாட்டத்தில் ஒரு பொம்மையையும் மேலே ஒருவர் நின்று கொண்டு கயிறு வைத்திருப்பார். அந்த கயிறை அவர் மேலே தூக்கி இறக்கி ஆட்டிக்கொண்டே இருப்பார். அப்பொழுது கீழே இருக்கும் பொம்மை கைகால்கள் ஆடி வச்சனங்கள் எல்லாம் பேசும். எதிரே உட்கார்ந்திருக்கிற குழந்தைகள் எல்லாம் அந்த பொம்மைகள் நிஜமாகவே உயிரோடு இருப்பதாக நினைத்து அவைகள் உண்மையாக பேசுவதாக நினைக்கும். இவர்கள் மேலே மறைந்திருந்து அந்த கயிற்றை இயக்குவார்கள். அதே போல் நமக்குள்ளே பகவான் ஒளிந்து இருந்து நம் கண்களுக்கு புலப்படாதவாறு, நம்முடைய உணர்வுக்கு கூட எட்டாதவாறு உள்ளே இருந்து கொண்டு நம்முடைய மூச்சு காற்று என்ற கயிறை அவர் இயக்கி வருகிறார். அதனால்தான் நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் செயல்படுகிறது. கண்கள் பார்க்கின்றன, காதுகள் கேட்கின்றன, மூச்சு விட முடிகிறது, வாய்கள் வாய் பேசுகிறது. நல்ல வேளை ஒரு வாய் தான். கைகள் கால்கள் எல்லாம் செயல்படுகின்றன. இந்த மூச்சு காற்றை அவர் இயக்குவதால், மூச்சு காற்று என்னும் கயிற்றை இந்த பொம்மலாட்டக்காரர் இயக்கி கொண்டே இருக்கிறார். அதனால்தான் இந்த கருவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது நாம் வெறும் கருவிதானே? நம்முடைய ஈகோவா எல்லாவற்றையும் இயக்கி வருகிறது. அந்த ஈகோவையும் நான் என்ற அந்த அகங்கார உணர்வையும் வைத்திருப்பது அவர்தான். அந்த மாயையும், மூச்சு காற்றோடு அந்த மாயையும் கலந்து விட்டார். அதனால் அந்த மூச்சு காற்று எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அதை மறந்து மூச்சு காற்று மட்டிலுமே நாம் வாழ்கிறோம். அந்த அதனோடு வந்த அந்த மாயையிலேயே நாம் வாழ்கிறோம். இந்த மூச்சு காற்றோடு நம்முடைய பகவானுடைய நாமத்தை நாம் கலந்து விட்டோமானால், சிறிது சிறிதாக அந்த கயிறினுடைய ஆரம்பம் எங்கேவோ அங்கே அந்த நாமம் நம்மை கொண்டு விட்டுவிடும். ஏனென்றால் நாம் நாமம் சொல்லும் பொழுது இந்த மூச்சு காற்றோடு கலந்திருக்கிற அந்த மாயையை அது சிறிது சிறிதாக விலக்கி விடுகிறது. நாம் ஆழ்ந்து இந்த நாமத்தை சொல்லும் பொழுது இந்த மாயை நமக்கு முற்றிலும் விலகி, இந்த மூச்சு காற்றுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய அந்த தெய்வத்தை, த சுப்ரீம் காட், த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ்,
அது ஒரு பேருணர்வு. பகவான் சொல்லியிருக்கிறார் அல்லவா, யோகி ராம்சரத்குமார் என்பது யார், தலையிலிருந்து கால் வரையில் உள்ள தன்னுடைய உருவத்தை காட்டி இதுதானே நினைக்கிறீர்களா, அது ஒரு பெரிய நிலை என்று சொல்லியிருக்கிறார். அது ஒரு பெரிய நிலை இல்லை, அதுதான் பெருநிலை, அதுதான் பேருணர்வு என்று சொல்லியிருக்கிறார். அந்த பேருணர்வு தான் நம்முடைய நான் என்ற இந்த சிறிய நான் உணர்வையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. இதை தாண்டி நாம் பகவானிடம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு கஷ்டமும், நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வேதனையும், ஒவ்வொரு கஷ்டமும் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் என்று பகவான் சொல்லியிருக்கிறார். நமக்கு தேவை இருப்பதனால்தான் ஒரு கஷ்டம் வருகிறது. அந்த தேவை என்ன, நாம் நம்மை சற்று தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தேவை தான், ஒரு ஒரு சஃபரிங்கும் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. அதனால் அது கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் தான். நம்ம பல பேருக்கு அது ஆசீர்வாதம் என்று தோன்றாது, ஏனென்றால் அந்த வேதனையில் மாட்டிக்கொண்டு விடுவோம். அதை தாண்டி நம்மால் செல்ல முடியாது. இன்றைய சூழ்நிலையில் இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிய கொடிய துன்பத்தில் சிக்கி கொண்டு தவிக்கிறது. கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய ஒரு கிருமி உலகத்தை அப்படி ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய வல்லரசுகள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. உயிர் சேதம், மூச்சு, எந்த மூச்சு காற்றை கடவுள் மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நடத்தி வருகிறாரோ அந்த மூச்சு காற்றுக்கே திணறல் வருகிறது. அதை வைத்த அந்த பகவான் தான் இந்த துன்பத்தை எதற்காகவோ கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாம் மாற வேண்டும். தர்ம வாழ்க்கையில், தர்ம வழியில் நாம் நடக்க வேண்டும். வாழ்க்கையை நாம் சீர்திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அந்த பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். அந்த மூர்த்தி இதோ நாம் எதிரே நின்று கொண்டிருக்கிறார். கையை தூக்கி எப்பொழுதும் ஆசீர்வதித்தபடி இருக்கிறார்.